வணக்கம் நண்பர்களே, பேசு இங்கிலீஷ் பேசு சேனலுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. நமக்கு பிடிச்ச ரொம்ப நகைச்சுவையான காட்சிகள் மூலமாக நம்ம எவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தைகள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பேர் குழந்தைவேலே, பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசு. பையன் ரொம்ப சுமார் அல்லா இருக்கான். உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா? என் பொண்ணுக்கு என்ன எலுமிச்சம்பழ நேரம்? இவன் கலர் போட்டோலயே இந்த கருப்புல இருக்கானே, நேர்ல எப்படி இருப்பானோன்னு சொன்னேன். கலர் போட்டோலயே இந்த கருப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த உடல் நிறத்தை சொல்றதுக்கு ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஹி இஸ் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹி ஹேஸ் அன் எபனி ஸ்கின் அப்படின்னு சொல்லணும். எபனி ஸ்கின் அப்படின்னா ரொம்ப கருப்பா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்படி ஆத்தாலும் மகள்களும் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப ரெண்டு பொண்களும் ஔவையாராக வேண்டியதான். நொட்டை சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார்ல, நொட்டை சொல்கிறது இல்லை இந்த உச்சு கொட்டுறது, இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் ஸ்மாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இஃப் யூ கண்டினியூஸ்லி ஸ்மாக் சம் ஒன், தே வில் நெவர் கெட் மேரீட் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல அவங்களுக்கு ஜென்மத்துக்கும் கல்யாணமே ஆகாது அப்படின்னு. செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க, என் ஆட்டோ தான் என் தெய்வம், அதனால தான் இப்படி கும்பிட்றேன். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறார்ல, செய்யும் தொழிலே தெய்வம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒர்க் இஸ் வர்ஷிப். எங்க போறீங்கன்னு கேட்கவே இல்லைங்களே. அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன் நீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் சடங்கு, ஏன் மாப்பிள்ளை கூட பார்க்க போவீங்க, அந்த நேரம் பார்த்து நான் உங்களை எங்க போறீங்கன்னு கேட்டா அபசகுணமா இருக்காது? அதனால நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லைங்க. அபசகுணமா இருக்காது அப்படிங்கிறார்ல, சகுணம் அப்படிங்கிறது ஓமன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அபசகுணம்னா கெட்ட சகுணம், பேட் உமன். யூ மே திங்க் திஸ் இஸ் பேட் உமன் அப்படின்னு சொல்லலாம். என்னது பொங்கல்? பொங்கல் நிறைய சாப்பிட்டா? உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, அப்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உணர்ச்சி வசப்படுறது எமோஷன், சப்டியூ யுவர் எமோஷன் அப்படின்னு சொன்னா போதும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். அது வேற வாய், இது நாரவாய் அப்படிங்கிறார். அதாவது மாற்றி மாற்றி பேசுகிறத சொல்கிறது. இது இங்கிலீஷில் ஹி ஸ்பீக்ஸ் அவுட் ஆஃப் டர்ன் அப்படின்னு சொன்னால் போதும்.